ஏய் வாங்கடா கிளம்பியாச்சா கிளம்பியாச்சுடா எவ்வளவு நேரம் வா பஸ் கொடைக்கானல் போகணும் வேலை பாடல செய்யணும் வா போகலாம் நீதான் பிளானரு நீதான் உன்னை நம்பிதான் வர்றோம் நீ லீட் பண்ற இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது எல்லாம் நான் பேசிட்டேன் அப்படியா நேர்ல போறோம் போடுவோம் நல்ல குளிரா இருக்கலாம் பிரதர் போன வருஷம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தோம்ல ஆ ரூம் எனக்கு வேணும் வந்து இன்னைக்கு எங்களுக்கு எது வீக்கெண்டா வீக்கெண்டு கிடைக்காதா என்ன உங்களை நம்பி வந்துட்டேன் பிரதர் ஏதாவது ஒன்று பார்த்து செஞ்சு கொடுங்க எங்களுக்கு போயிட்டு அப்புறமா வரவா சரி திட்டாங்க வச்சுங்க நான் அப்புறம் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் என்னடா போன வருஷம் போனவர்கிட்ட பேசுற அதுக்கப்புறம் திருப்பி கான்டாக்டே பண்ணலையா பண்ணது இல்லையே இப்பதான் பண்ற ஆமா வீக்கெண்டா ரொம்ப க்ரௌடா இருக்குமா வீக்டேல வாங்க அப்படின்றாரு வீக்டேல போயிட்டு நம்ம ரூம் கேட்டு பார்ப்போம் அப்ப வீக் டே வர வரைக்கும் என்ன பண்றது வேற எங்கேயா ரூம் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம் வாங்க போவோம் இவன் ஒருத்தான் ஹோட்டல் வச்சிருக்கானா வேற ஒன்றும் ஹோட்டலே கிடையாதா இங்க பாரு ஒரு கால்ல எல்லாத்தையும் பண்ணி தரேன்னு சொன்னியடா வா நான் என்ன நம்பி வந்துட்டீங்க இங்க உனக்கு தெரியுமா உனக்கு வீடு கட்டி வட்டக்கரான ஒரு இடத்துல வீடு எல்லாம் கட்டி விட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருவாங்க வீடே நம்ம வந்து மொத்தமா வீடே பாடுறது நம்ம ஜாலியா சுத்தி ஒரு வீடே நம்ம எடுத்துக்கலாமா என்னென்னமா இருக்கு என்ன சமைச்சுக்கலாமா வாடா 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 கூட்டு போறோம் என்னாச்சு மாப்ள இங்க வீக்கெண்ட்னால ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு வீடு எதுவும் கிடையாதான் நம்ம ஒண்ணு பண்ணுவோம் இப்படியே மலை கீழே இறங்கணும்னு வச்சுக்க இறங்கினா டால்ஃபின் நோஸ் தெரியுமா உனக்கு அதை பார்த்துட்டு அப்படியே திருப்பி மேலே ஏறி வந்தோம்னா சாயங்காலம் ஆயிரும் இருட்டிடும் ஆமா அப்படியே கடையெல்லாம் சாத்துவாங்க பாரு ஒவ்வொரு சட்டர் கடலையும் ஒவ்வொருத்தரும் படுத்துட வேண்டியதான் காலில் எந்திரிச்சோம்னு வச்சுக்க எங்க எந்திரிக்கிறது நைட் அடிச்ச குளிர்ல பூரா பேர் விரைச்சி செத்துருவோம் ஐந்து பிணங்கள் மீட்பு அப்படின்னு நியூஸ்ல வருவோம் ஐந்து இப்படி நாலு பேர் தான் இருக்கும் இதுல கணக்கு வேற சரி அதை விடுறா ஏன்னா உனக்கு பிடிக்கல இன்னொன்று பண்ணுவோம் இப்போ நம்ம திருப்பி பஸ் ஏறி திருப்பி சென்னைக்கு போயிடுவோம் போயிட்டு வீக் டேஸில் கிளம்பி திருப்பி இங்கே கொடைக்கானல் வரும் அவர் ரூம் அப்போ ஃப்ரீயாக வச்சு போட்டு கொடுத்துருவார் என்ன சொல்கிற அமைச்சு போகலாமா வாங்க 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 கமான் 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 ஏண்டா நான் போயிட்டு இருக்கேன் தள்ளி விட்டாங்க பள்ளமா ஆமாம் மாப்பிள்ள அது பெரிய பள்ளத்தாக்கு என்னடா அந்த கிளிஃப் இருக்கு பாரு ஆமாம் அது வரைக்கும் போய் கட்டவா டேய் சொல்கிறத கேள்றாலாம் பாறை நம்மலாம் எங்கி உங்க ஊரு இது ராமநாதபுரம் ராம்நாடு ஆமா பூரா கருவு மரம் தான் இருக்கும் மலைக்கு உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஏன் இல்ல கடலுக்கு உனக்கு வேணா சம்பந்தம் இருக்கலாம் நம்ம பாலை திணை அது குறிஞ்சி திணை அதுல போய் ஏறாத என்ன ஏறாத ஐ திணைகளும் அப்படி அப்படி பின்னி பிணைஞ்சிருந்துச்சு அவனுக்கு தெரியாதா சரி போடா போடா என் தைரியத்தை நான் காட்ட போறேன்டா டேய் டேய் பண்ணாடா நீ ஏன்டா ஏறிக்கிருக்க இங்க வாடா இங்க பாரு ஆப்பிள இங்க வைக்கிற கீழே வாடா இன்ன அங்க போய் கட்டணும் வர உனக்கு ஏய் சொல்ற கேளு கீழ வாடா டேய் 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 வாடா விழுந்துரு வாடா டேய் லூசு கு மத்த அங்க வா அங்க இருக்கற மாரு டேய் டேய் ஏய் பெரிய பள்ளம் இருக்கு அந்த பக்கம் ஏய் அதுக்கு மேல போகாதடாங்க டேய் இவர வளோட இங்க வரைக்கும் கொண்டு வரு வளுத்த போடுடா எஞ்சி வரைக்கும் கொண்டு வரு கீழ வாடா ஏய் பெரிய பள்ளம்டா டேய் அங்கட்டி இடம் இல்லடா வந்தாங்க தெரிது பாருங்க போயிட்டாங்க ஹலோ முத்து சொல்லுங்க
இங்க ஒரு வரத கவுத்துட்டு இருக்கான் வண்டி கவுத்துட்டு இருக்கான்டா 20-20 நம்பர் காட்டுல இருக்கான்டா அவன் அங்கதான்டா அன்னைக்கு ஒரு பஸ்ஸுக்கு வந்ததுல இருநூறு முந்நூறு மீட்டர் தள்ளி ரோட்லயே வந்து நினைச்சுக்க அவர் இது கிடைக்கும் அன்னைக்கு ஒரு டிராக்ஸ் ஒண்ணு வந்ததுல ட்ராவலர் அது அதுக்கு வந்து இடம் தான்டா அந்த இடம் தான் ஒருத்தர் ரெண்டு துண்டா போய் கிடந்தான்ல ஆமா அந்த இடம் தான் நீ என்ன போயிருக்கப்பா நானா அன்னைக்கு ஒரு இன்னொரு மக்கார் கவுந்துச்சுல ஆமா ட்ராவலர் ஆ அதுக்கு வந்து இடம் தான்டா அந்த இடம் தான் ஒருத்தர் ரெண்டு துண்டா போய் கிடந்தான்ல ஆமா அந்த
வரதுங்க. இவ்வளவு டேஞ்சரான ரோடு, இதுக்குள்ளேயே வந்து அங்கிட்டு சுத்தி போக வேண்டியதானே. இது இந்த ரோடு ரொம்ப டேஞ்சரஸான ரோடுங்க, ரொம்ப மரணங்கள் அதிகமாக இறந்துருவாங்க. பாருங்க, போர்டு போர்டு வச்சிருக்காங்க பாருங்க, போர்டு பாருங்க என்ன போட்டுருக்காங்க பாருங்க. இதுவரை இறந்தவர்கள் எண்ணிக்கை 125. தெரியாம பின்னாடி போகுதுரா. இப்ப என்ன பண்றதுன்னா, ஹேண்ட் பிரேக் இருக்கா, இதை யூஸ் பண்ணுமோ? இதுக்கு தானே அது. அப்புறம் புடுங்குறக்கா இருக்காது. சரி சரி சரி, போட்டுக்க. ஆக்சிலேட்டர் இப்ப நல்லா கொடு, பிரேக் விடு. இப்ப போடா ஹில்ஸ்ல ஓட்டினதே கிடையாதா? ஓட்டிட்டா இதுக்கப்புறம் பழகி ஓரம் நிப்பாட்டு, ஓரம் நிப்பாட்டு வேணா நிப்பாட்றா, நிப்பாட்றா. நான் கொடைக்கானலுக்கு உன் கூட வரல, அந்த அப்போதுல டவுன் பஸ் அதுல ஏறி போறேன். வராட்டி போ, நான் போறேன். சாம்ப கையில ஊத்திக்கிருக்க, கண்ணாடியில தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்க. தேய்ச்சோம்னா கண்ணு தெரியாம போயிடும். அண்ணே இல்லங்க, ஏற்கனவே கண்ணு தெரியல, இதை கொண்டே விட்டுறாதே. மிஸ்டர் ஃபார்மா டீஃபாரஸ்ட் ஆயிரும். டீஃபாரஸ்டா? அப்படின்னா காட்டை வெட்டி அழிக்கிறதாச்சேனே, அதெல்லாம் பண்ணுவீங்க? இல்ல, ஓ அந்த தொடர் பேர் வச்சிருக்கா? இல்லங்க, கண்ணாடியில தண்ணி மாதிரி வந்துருங்களா, அந்த இது பனி படிஞ்சு. டீஃபாரஸ்டானே, அடிக்காம வந்துட்டா நாங்க வண்டி ஓட்டுறது எங்க போல பாப்பாச்சு. சரி சரி, இப்படிதான் ஒரு குடும்பம் வந்து எங்க கூட வந்துட்டு இருந்ததுங்க. நான் போயிட்டு இருந்தேன், அப்புறம் கேட்டேன், டக்குன்னு எனக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. பார்த்தா அந்த தெரிஞ்சு பாருங்க, ஒரு பெண்டு தெரிஞ்சு பாருங்க. ஆமாங்க, நான் பெண்டு தெரியுது. ஒரே கடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, தாடா வண்டி அப்படி தாட்டி தூக்கி போய் முன்னாடி பழத்துல விழுந்துருவீங்க நீங்க. என்ன பார்த்த இடமா பாக்குறேன், புதுசா எதுவும் இல்லையே. ஆஹா, ஃப்ரண்ட் கார் காரை எங்கேயோ போறான் யா. இவெல்லாம் ஸ்ட்ரைட்ல போனா இவன் லெஃப்ட்ல வளையறானே, லெஃப்ட் நம்மளும் வளையறான். இன்னும் ரெண்டு கார் மட்டும் தனியா லெஃப்ட் எடுத்து போகுது. ஏதோ ஒரு பயங்கரமான ஸ்பாட் இருக்குன்னு நினைக்கிறேன், லெஃப்ட் எடுப்போம். என்ன தேடி தேடி எல்லாமே இதே இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. மூணு கார் போகுதுன்னா கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு அழகான ஸ்பாட் இருக்கதான் செய்யுதுன்னு நினைக்கிறேன். உடனே ரைட் வளையறான், ரைட் எடுக்கிறாங்க. நாலு கார் போகுது பின்னாடியே, கண்டிப்பா ஏதோ நல்ல ஸ்பாட் தான் நினைக்கிறேன். கொடைக்கானல் மனித காலடி படாத இடத்தை நான் பார்க்க போறேன்.
அதிசயம் என்னவென்றால் அங்கே இரு பக்கம் பூவி இருக்கும். ஆஹா, வாட்டர் ஃப்ளோ சவுண்ட் கேக்குது. அருவி இருக்குடா. இன்ஸ்டாகிராம்ல ஹிடன் பிளேஸ் எடுத்து போட வேண்டியதுதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்கியூஸ் மீ. ஆஹா, துண்டு எடுக்க மாட்டேன். சரி, அணையலங்கள் தூரப்போம். அருவி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அருவியை காணாமே. யோ, இங்க நின்று ஒண்ணு கிடைச்சிருக்க. எங்கே அருவி? என்ன அருவி இருக்கீங்க? அருவி சத்தம் நின்றுச்சு. நான் ஒண்ணு கூட்டிட்டு இருந்தேன். இதுக்கான அரை கிலோமீட்டர் நடந்து வந்த. ஆமா, பரதேசி, ஏதோ பெரிய விஷயம் பண்ண மாதிரி வந்துட்டு இப்படி சின்ன விஷயத்த பண்ணிருக்கியடா. இல்ல, நான் ஒண்ணு கூட தாங்க வந்தேன். ஒண்ணு கூட அவ்வளவு இடம் இருக்கீங்க, உள்ள வந்தா போவியா? இன்னைக்கு இல்ல, ஒரு இயற்கையோட இயற்கையா போவோமே. நான் கூட ஹிடன் செம்மனி இன்ஸ்டாகிராம்ல போடலான் இருந்தது. போங்க 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 போங்க, வண்டி எல்லாம் எடுங்க. நான் அப்பதான் நான் எடுக்க முடியும். என்ன எல்லாம் கேஎல் கேஏ வண்டியா கிடக்குறா? பின்னாடி போங்க போங்க. இந்த ஸ்பாட்டே விட போ போ. எந்த ஸ்பாட்டோட ஸ்பாட் மகி? நீங்க அப்ப கொஞ்சம் எத்தாத்தான் ஓட்டுவீங்க? ஓட்டுவா, ரெண்டு வீல ஓட்டுவா. அண்ணே, இங்க வர. ரெண்டு வீல ஓகே. ஜாலியா இருந்துச்சுங்களா? அப்ப உங்களுக்கு ஹில்ஸ்ல நல்லா ஓட்ட தெரியும். நல்லா ஓட்டுவாங்க, நல்லா ஸ்கில்ஃபுல்லா ஓட்டுவீங்க. நல்லா ஓட்டுவாங்க. கண்ணை மூடி ஓட்டுவா. அண்ணே, இங்க வருங்க. இங்க வருங்க, இங்க வருங்க, 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 வருங்க. ஏங்க, எப்படி ஓட்டணும் பாருங்க. இன்னும் இங்க இருந்தால காண. யோ, அவன் பள்ளத்துல பறந்துட்டாயா? பள்ளத்துல பறந்துட்டானா?